வெல்கம் டு மும்பை சமையல் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குற நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மறக்காம மும்பை சமையல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கர்ல எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு 2 பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சியை அரைச்சி சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கட் பண்ணி சேர்க்கும்போது இன்னொரு டேஸ்ட் கொடுக்கும், இப்படி தட்டி சேர்க்கும்போது இன்னொரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதோட இஞ்சி சேர்த்து மட்டனை வேக வைக்கும்போது நம்ம மட்டன் சாப்பிடும்போது அது ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆயிரும். கொஞ்சமாக இந்த மட்டன் நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு இந்த மட்டனுக்கு ஒரு 1/4 அளவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம், மீதியை நம்ம பின்னாடி குழம்பு செய்யும்போது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி உப்பு எல்லாம் நல்லா மட்டனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா இந்த மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். எங்க வீட்டில் மட்டன்ல இந்த கரம் மசாலா வாசனை ரொம்ப டாமினேட்டா இல்லாம அந்த மட்டனோட ஒரிஜினல் வாசனையோட குழம்பு இருக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் ரொம்ப கம்மியா தான் அந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த மட்டன் குழம்புக்கு இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்கலை, மட்டன் வேக வைக்கும் போது சேர்க்குற அந்த இஞ்சி மட்டும்தான். இப்போ ஒரு பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். மசாலா வெங்காயத்தோட சேர்த்து தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம், அதை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா சுடுதண்ணி மட்டும் சேருங்க, அப்பதான் அந்த டேஸ்ட் மாறாம இருக்கும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 7 லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். அப்பதான் அந்த மட்டனோட அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும். இந்த டைம்ல தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி முறி தேங்காய் துருவி எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால 3 எடுத்திருக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 4 இல்லைன்னா 5 கூட எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, கிரேவி கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுடுதண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் மாறாம இருக்கும். மூடி வச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு ரெடி ஆகி மட்டன் குழம்பு மனம் சூப்பரா இருக்குது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி ஸ்டைலில் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு தாளிப்பந்த குழம்புக்கு இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
தனி மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து தாளிக்கும் போது குழம்புக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும், அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கமகம மனத்தோட ஈஸியாக சூப்பர் டேஸ்டில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இதை ரைஸோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் புரோட்டா, ஆப்பம், தோசை, இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, பிரியாணி அப்படின்னு உங்கள் விருப்பப்படி எது கூட வேணால் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ஈஸி டேஸ்டி மட்டன் குழம்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மும்பை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.